அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் நஃபீல் கான் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மறுமையில் வந்து இறைவன் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் பல்விதமான சாட்சிகள் எல்லாம் என்ன செய்வான், கொண்டு வருவான், நேரடியாக அவனே கண்காணித்து அதனுடைய சாட்சிகளும் ஒரு பக்கத்தில் இருக்கும். நமக்கு முன்னும் பின்னும் கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க, அதாவது கிராமன் காத்திவன் சங்கைக்குரிய எழுத்தர்கள் என்று சொல்லி இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலையும் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு சாட்சிகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் மனிதனை விசாரிப்பான். எந்த ஒன்றையும் மறுக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யும், அதனுடைய விசாரணை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு செய்தியாக என்ன செய்யப்படும், அவனுடைய கழுத்தில் வந்து நம்ம ஒரு ஏட்டை மாட்டியிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறானே, அது கழுத்தில் மாட்டியிருக்கக்கூடிய ஏடு அப்படின்றா என்ன அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இது சம்மந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து 17வது அத்தியாயத்தில் 13வது வசனமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான், குல்ல இன்சானின் அல்சம்னாகு தாயிரன் பி உணுக்குஹி அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்தில் ஒரு குறிப்பேட்டை மாட்டி உள்ளோம். இந்த கழுத்தில் குறிப்பேட்டு மாற்றுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்டா, ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய மனிதன்டால என்ன அப்படின்னா மூளை தான் மனிதனுடைய முக்கியமான ஒரு பகுதி. மூளையிலிருந்து தான் எல்லா விதமான கமாண்டுகளும் கட்டளைகளும் என்ன செய்கிறது வருது. அது எது வழியாக வருதுன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய தண்டுவட பகுதி வழியாக தான் என்ன செய்யும் எல்லா உறுப்புகளுக்குமே என்ன செய்யும்டா வெளியாகும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஏட்ட மாட்டிருக்கிறான்டா, நீங்கள் என்ன பேசுகிறீ என்ன செய்கிறீ என்ன நடக்குது எல்லா விதமான அந்த ரெக்கார்டுகளும் என்ன செய்யும் அந்த ஏட்ட. இப்போ மனிதன் எப்படி சிப்பு என்று சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு சின்ன ஒரு இதில் வந்து அதிகமான தகவல்களை திரட்டி வச்சுருக்கிறானோ அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா கழுத்தில் ஒரு சிப்பு மாதிரியான ஒரு சின்ன ஒரு குறிப்பேடு இருக்குது, அதில் வந்து எல்லாமே பதிவு செய்யப்படும். அந்த பதிவுகள் எல்லாம் விரித்த புத்தகமாக அங்கே மறுமையில் காட்டக்கூடிய நேரத்தில் வந்து மறுக்க முடியும். எல்லா சாட்சி எந்த சாட்சியிலும் மறுக்க முடியும். அவன் கை சாட்சி சொல்லணும், கண்ணு சாட்சி சொல்லணும், எல்லாமே சாட்சி சொல்லணும், வாய்க்கு முத்திரை ஊத்தப்படும், எல்லாத்தையும் எல்லாம் என்ன செஞ்சிருவான் பேச வச்சிருவான். எல்லாம் நேரடியாக கண்காணித்த அந்த கண்காணிப்பு ஒரு பக்கம் இருக்கும். அதுபோக முன்னும் பின்னும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை எழுதக்கூடிய எழுத்தர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான கண்காணிப்புகளுக்கு மத்தியில் வந்து அல்ல இப்படி ஒரு ஏட்டையும் எல்லாம் வச்சிருக்கிறான். அனைத்து விதமான சாட்சிகளையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவன் எந்த ஒன்றையும் மறுக்க முடியாத அளவுக்கு அனைத்தும் நான் செஞ்சது உண்மைதான், நான் தவறு செய்திருப்பானே, ஆனால் முழுக்க முழுக்க தவறு வந்து சரியானது தான், நான் தான் செஞ்சது தான் என்று மறுக்க முடியாத அளவுக்கு அந்த விசாரணை அமையும். என்ன மாலிக்கு யௌமித்தின் நியாய தீர்ப்பு நாடே ஒரே அதிபதி அவன் தான், எந்த விதமான கடுகளவு அநியாயமும் எவனுக்கும் செய்யப்படாது என்று சொல்லி எல்லாம் சொல்கிற காரணத்தினால மனிதன் தனக்குத்தானே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆமாம் உண்மைதான் சரிதான் நீ சொல்கிறதான் சரி இதுதான் உண்மை என்று அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துல்லியமாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஏடாக அந்த கழுத்தில் மாட்டிருக்கக்கூடிய ஒரு ஏடும் என்ன செய்து இருக்குது. அது எல்லாம் விரித்த புத்தகமாக அவன் காட்ட பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான் அலறுவான். அவன் கையில் வந்து அந்த பட்டோலைகள் பதிவு புஸ்தகம் கொடுக்க எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு பதிவு புஸ்தகம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து நல்லவர்களுக்கு வந்து வலது கையில் என்ன செஞ்சிருவான் எல்லாம் கொடுத்துருவான், அவர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி தயாராகிட்டாங்க அப்படின்ற அர்த்தம். சில பேருக்கு எல்லாம் என்ன செய்வான்டா இடது கையில் எல்லாம் கொடுப்பான், சில பேருக்கு முதுகு பக்கமாக கொடுப்பான். அந்த இடது கையில் யாருக்கு எல்லாம் கொடுக்குறானோ அந்த முதுகு பக்கமாக அந்த பதிவேட்டை எவனுக்கு கொடுக்குறானோ அவன் அந்த பதிவு புஸ்தகத்தை அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முழுமையாக துவக்கப்பட்டு எழுதப்பட்ட அந்த பதிவேட கையில் வாங்கினதோட அலற ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிருவேன் பிரம்மை பிடித்த மாதிரி அலற ஆரம்பிச்சிருவான். யா வைலத்தனா எனக்கு ஏற்பட்ட நாசமே, மாலி ஹாதல் கிதாப் லா யுஹாதிரு சஹீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹுசாக, இது என்னடா புஸ்தகம், இது எந்த ஒன்றையும் விட்டு விடாமல் சிறியதோ பெரியதோ அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன ஒரு புஸ்தகம் இது என்று சொல்லி அலற ஆரம்பிச்சிருவான். அவன் நரகத்திற்கு போனானையானால் அவன் நம்ம செஞ்ச தவறுக்காகத்தான் போகிறோம், நமக்கு கடுகளவு அநியாயம் இழைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தவனாகத்தான் போவான். சொர்க்கத்துக்கு போகிறான்டா நாம் செய்த நல்லறங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த ஒன்றையும் விட்டு விடாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற திருப்தியோடு தான் சொர்க்கத்துக்கு போவான். நம்ம செய்த சிறிய நல்லறங்களாக இருந்தாலும் சிறிய அமல்களாக இருந்தாலும் அதுவும் முறையாக பராமரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அதுவும் அவனுக்கு காட்டப்பட்டு அப்படி தான் சொர்க்கத்துக்கு போவான். தீமை செய்யக்கூடியவன் சின்ன ஒரு தீமையாக இருந்தாலும் கடுகளவு தீமை செய்திருந்தாலும் அதுவும் அவன் முன்னாடி காட்டப்பட்டு இந்த தீமைக்கு உரியவன் நீ தான் என்று அவன் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்து என்ன செய்வான் எல்லாம் அவனுக்கு நரகத்தை கொண்டு போவான். அப்படியான பல செட்டிங்களில் ஒன்று கழுத்தில் அவனுக்கு மாட்டப்பட்டிருக்கிற ஒரு ஏடு அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அது அவனுக்கு விரித்த புஸ்தகமாக என்ன செய்யப்படும் காட்டப்படும். பார்த்த உடனே என்ன செஞ்சிருவான் பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் என்பதை எல்லாம் அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான்.